இன்னைக்கு கொடுத்த சீமான் ஐயாவோட நிவாரண நிதி நான் இப்பதான் வீட்ல போய் ஓபன் பண்ணி பாத்துட்டு வரேன். இதுதான் எங்களுக்கு நிறைவா இருக்கு. வீட்ல நாலு பேர் இருக்கோம். இந்த உதட்டப்பா சாம்பார் சாதம் அரை லிட்டர் தண்ணி பாட்டில் எப்படி பார்த்தோம்? முதல்வர் தான்ப்பா அந்த ஏரி இல்லை, அதோட அப்படியே போயிட்டாரு, உள்ள வரல. இன்னைக்கு ஏரியாவை பார்க்கறதுக்கு சீமான் வந்துக்கிறார். சொல்லுங்க போய். யாரையும் சொல்லக்கூடாது, இந்த மக்களை வந்து சொன்னாதான் அதுங்களுக்கு வந்து ஒழுங்கா கரெக்டா ப்ராப்பரா அந்த ஓட்டு போடும் போது அவங்க போட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்களா? இல்ல பேனா சேல வைக்கிறாங்களா? அவங்க சோத்துக்கு வழி இல்லாம செத்துன்னு இருக்கா? அங்க போய் நடுக்கல்ல பேனா வைக்கிறது பெருசா? நீங்க பச்சை அரிசி காலையில குடுத்தாங்கல்ல, அந்த அரிசி எதுக்கு உதவும்? என் வீட்டுல இருக்கிற நாய் கூட அரிசி சாப்பிடாது. ஓட்டு போடும் போது வந்து கேக்குறீங்க ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு, இங்க மக்கள் அதிகமா இருக்காங்கன்னு அதுமே நீங்க பண்ணிட்டு கேட்கலாம்ல. நாம் தமிழர் இன்னைக்கு சீமான் ஐயாவோட நிவாரண நிதி நான் இப்பதான் வீட்டுல போய் ஓபன் பண்ணி பாத்துட்டு வரேன். அவங்க குடும்பத்துக்கு தேவையான என்னென்ன பொருள் இருக்கணுமோ அனைத்தும் இருக்கு. மஞ்சள் தூள், எண்ணெய், துவரம் பருப்பு, பொன்னி அரிசி, சரிங்களா? பொன்னி அரிசி இத்தனையும் இருக்குதுங்க, இத்தனையும் இருக்குது. இதுதான் எங்களுக்கு நிறைவா இருக்குது. இப்ப ஒரு நாள் நாங்க சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு வசதியா கொடுத்துக்கிறாங்க. இந்த சீமான் ஐயா மட்டும்தான் செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஒரு டப்பா சாம்பார் சாதம் கொடுத்தா வீட்டுல நாலு பேர் இருக்கும் சார். முதல்வர் தான்ப்பா அந்த ஏரி இல்லை, அதோட அப்படியே போயிட்டாரு, உள்ள வரல, உள்ள வரல. எடப்பாடி வந்தார், அவரு அந்த முகுட்டு வரைக்கும் வந்தார். இன்னைக்கு ஏரியாவை பார்க்கறதுக்கு சீமான் வந்துக்கிறார். சொல்லுங்க போய். இவர் தான் வந்துக்கிறார். இப்போ அவர் ஒண்ணுமே அனுபவிக்கல, இவர் வந்துக்கிறாரு. ஜனங்களை வந்து சொல்ல முடியாதுப்பா, காசு கொடுத்தா ஓட்டு போடுது. இதில் போய் யாரை நிர்ணயிக்க முடியும் சொல்லு? எனக்கு பணம் கொடுத்தா நாங்களும் அங்கே தான் போவேன். இந்த மாதிரி கதைகளுக்கு இது ஏதோ இளைஞருங்க சேர்ந்துக்கிறாங்க. என்ன பாட்ட, என் காலெலாம் முடிஞ்சு போச்சு. இந்த 6 மாதமோ 1 வருஷமோ நாங்கள் இருக்குது. இப்போ எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு எல்லாருமே இப்போ திமுக தான். இதோ பாலாறு தேனாறு ஓடணுன்னாங்க பாருங்க, இந்த ரோடு இப்படியே தான் இருக்குது. 2 வருஷம் எம்எல்ஏ வந்து டிஎம்கே எம்எல்ஏ, ரெண்டு ஆட்சி, 10 வருஷமா டிஎம்கே தான் எம்எல்ஏ. எங்கள் ரோடு எப்படி இருக்கு பாருங்க. டாஸ்மாக் மட்டும் மூட மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு காசு வரும்ல. மற்றபடி என்ன சொல்றது, தண்ணி கேன் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு பால் பாக்கெட் இல்லாமல் அந்த ஒரு நாள் நைட்டு ஆஃப் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்போ பால் பாக்கெட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்ட குழந்தைங்களாம் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? அன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை. பக்கத்து எங்கள் தெரு வந்து கேப்பிங்க நகர், ஓகேங்களா? இது சந்தியா நகர். சந்தியா நகர்லேருந்து வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பசங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்களே தவிர, போட் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி இவங்களாம் இருக்கவங்க வந்து ஆட்சியில் இருக்கவங்க வந்து ஒரு ஹெல்ப் எடுத்து நாங்களுக்கு எங்களுக்கு செஞ்சுருக்கணும். என்ன பண்ணாங்க அவங்க? எதுவுமே பண்ணலை மக்களுக்குன்னு. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஓட்டு போடும் போது மட்டும் வந்து உங்க இலவச பஸ் விடுறோம் அது விடுறோம் அதெல்லாம் ஓகேங்க. இப்போ 6000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 6000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 6000 ரூபா வந்து வந்துருச்சுங்களா? 6000 ரூபா ரேஷன் கார்டுக்கு தானேங்க சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு இல்லாதவங்களாம் என்னங்க பண்ண முடியும்? நாங்களாம் இப்போ தான் மேரேஜ் பண்ணோம், நாங்கள் அப்ளை பண்ணலை. அப்போ அதுக்கெலாம் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த 1000 ரூபா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரேஷன் கார்டுக்கு வந்து அதுக்கு கரெக்டான இதுவெல்லாம் இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். மற்றபடி வேலைக்கு போகக்கூடாது, அவ்வளோ கண்டிஷன். அதுலேயுமே சரியாக வரப்போகிறது கிடையாது.
எங்க காசு எடுத்து எங்களுக்கு தர்றதுக்கே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுற கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? எங்களோட நிதி தானே, எல்லாத்துலயும் விலைவாசி ஏத்திட்டீங்க. என்ன சொல்றது, ஒரு சாப்பிட போனா கூட அங்க கூட டாக்ஸ், என்ன பண்ண முடியும்? நாங்களாம் நாங்களும் வாழணும்ல, நீங்க உங்க ஃபேமிலி மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தா எப்படிங்க சொல்லி பார்க்கலாம்? பேனா செலவு வைக்கிறாங்க, அவங்க சோத்துக்கு வழி இல்லாம செத்துன்னு இருக்கா. அங்க போய் நடுக்கல்ல பேனா வைக்கிறது பெருசா? அது சொல்லுங்களேன், அவரோட அப்பாவுக்கு பேனா வைக்கணுமா? நாங்க இங்க வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க, சும்மா என்ன சொல்றது, ஒரு ஜஸ்ட் ஒரு மக்களுக்கு ஏமாத்துறதுக்காச்சும் வந்து நடந்து பார்த்துட்டு போயிருக்கலாம், அது கூட பண்ணல. அவங்களதுல வந்து என்ன ஆச்சோ ஒண்ணுமே புரியல. அதுதான் நல்லா பாருங்க, நல்லா விடியலாச்சு பாருங்க, நல்லா விடிஞ்சு போய் நாங்க தான் உட்காந்துன்னு இருக்கோம். மக்கள் விடியலாச்சுலாம் ஒண்ணும் விடியல, ஒண்ணுமே விடியல. ஸ்டாலின் தான் வராரு சொன்னாரு, அவர் வந்துட்டு தான் இருக்காரு, ஆனா வந்துட்டே இருக்காரு, அங்கேயே தான் இருக்காரு போல. அவங்கள எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஏன் சொல்லுங்க? அவர் வந்து ஜஸ்ட் இறங்கி அவர் அப்படியே பார்த்துட்டு அவர் பட்டிலே போயிட்டு இருக்க போறாரு. மக்கள் ஏமாறுற மக்கள், ஓட்டு போடுற மக்கள் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரையும் சொல்லக்கூடாது, இந்த மக்களை வந்து சொன்னாதான் அதுங்களுக்கு வந்து ஒழுங்கா கரெக்டா ப்ராப்பரா அந்த ஓட்டு போடும் போது அவங்க போட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களா? இல்ல வெள்ளம் வருதுங்க, சரி அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வெள்ளம் வருது. நீங்க முன்னெச்சரிக்கை குடும்பமா கொடுக்க கூடாதா? நீங்க உங்க சைட்ல இருந்து எந்த முன்னெச்சரிக்கை எதுவுமே நீங்க தரல. நாங்க பட்டிலே சடனா எதை எடுக்கிறது? நாங்களும் ஐடில வேலை பாக்குறோங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டத்துல இருந்து எல்லாமே எங்களுக்கு இதுவாயிடுச்சு, நாங்க எஃபெக்ட் ஆயிடுச்சு. நீங்க உங்க சைட்ல இருந்து எதனா எங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தா எங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்குமா சொல்லுங்க பாக்கலாம். சூப்பருங்க, கோடி கணக்கா அமிச்சாருங்க வடிகாலு. அந்த வடிகாலுக்கு அப்படியே அதனாலதான் இங்க வடியாம இருக்கு. இந்த சேத்தெல்லாம் பாருங்க, வடிகாலுக்கு அமிச்ச இதுவே ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தண்ணி வந்துதான் இருக்குது. இன்னும் சொல்லிட்டு பல இடத்துல இன்னும் தண்ணியே வடியில. எங்க சைடு லாஸ்ட் எல்லாம் போய் பாருங்க, பேட்டி எடுத்து பாருங்க, அங்கெல்லாம் அப்படியேதான் தண்ணி இருக்குது. என் வடிகால் பண்ண அதான் சொல்றேன், ஒரு ஒரு லேக் என்ன சொல்றது, ஒரு கோடியாச்சும் அவங்க செலவு பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வெள்ளம் வராம அவங்க பண்ணிருந்துட்டா? முன்னாடி சொன்னாங்க வெள்ளம் இல்லாத தமிழ்நாடே நீங்க பாக்க போறீங்க அப்படின்னாங்க. நாங்களாம் அதை தான் நம்பினோம். அது நாங்க என்ன நினைச்சோம், சரி இதுக்கப்புறம் வெள்ளம் எல்லாம் வராது ஓகே அப்படின்னு நாங்க ஒரு பிளான்ல இருந்துதான். சரி மழை வருது அது பட்டிலே போயிடும். ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்க, 10 நிமிஷத்துலயே இது வடிஞ்சிடும் பாருங்க அப்படின்னாங்க. மேயர்ல இருந்து எல்லாரும் நாங்களும் சரி வெடியும் வெடியும் பார்த்தா 2 நாள் ஆகுது, 3 நாள் கரண்ட் இல்லைங்க. பக்கத்திலே பாம்பு வந்து படுத்துருக்கு, பள்ளி வந்து படுத்துருக்குது, குழந்தை வச்சிருக்கோம், தண்ணியில அவ்வளவு கஷ்டம், கொசுவத்தி இல்லை, எதுவும் இல்லை. நாங்க என்னதான் பண்ண முடியும் மக்கள்? நாங்களும் வந்து என்ன சொல்றது, வாழணும்னு அவங்க நினைக்கணும்ல. கொஞ்சமா காசு வச்சிருக்கவங்க கூட ஃபண்ட் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இப்ப அந்த பாலா இவங்க எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க, 1000 ரூபாய் கொடுத்து. அவருக்கு எல்லாம் என்னங்க காசு இருக்கு போது சொல்லுங்க பாக்கலாம். அவர்லாம் ஹெல்ப் பண்றாங்க, இவருக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு, அதுவும் மக்கள் பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுங்க பாக்கலாம். அது நீங்க வந்து உங்க காசை எடுத்து எங்களுக்கு வந்து நீங்க செலவு பண்ண போறது கிடையாது. எங்களோட வரி பணம், மக்களோட இதுவை தான் நீங்க கொடுக்க போறீங்க. அதை நீங்க ப்ராப்பரா கொடுக்கணும். கொடுத்தாலும் அந்த புழுங்கலாசி எதுனா பச்சரிசி, பச்சரிசிங்க, அந்த பச்சரிசிய ரேஷன்லயே நாங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்கறேன். இல்ல சொந்த வீடு வச்சிருக்கவங்க தான் நீங்க ஓட்டு போட ஏத்தி இல்ல வாடகை இருக்கிறவங்களாம் எவ்வளவு அடிமட்டத்துல இருக்கோம் நாங்களாம். எதுக்கு அந்த அரிசி நீ கொடுக்குற? அதுக்கு நீ கொடுக்காமலே என்ன கணக்கு காட்டுறதுக்கோசரம் நீ அரிசி கொடுக்குறியா? இந்த அரிசியா அந்த அரிசியை வச்சு பாருங்க. நீங்க பச்சை அரிசி காலையில குடுத்தாங்கல்ல, அந்த அரிசி எதுக்கு உதவும்? என் வீட்டுல இருக்கிற நாய் கூட அரிசி சாப்பிடாது. ஸ்டாலின்ல இருந்து கொடுத்தாங்க, அவங்க சைடுல இருந்து கொடுத்தாங்க, டிஎம்கேல இருந்து அரிசி. அந்த அரிசி வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க கொடுத்தாங்க. ஏன் நல்லதா கொடு, நீ நல்லதா கொடு. பெருங்குடியில அந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நியூஸ் எடுத்துறாங்க, கட் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன் இத்தனைக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்ரூம் இருக்கு, தண்ணி வரல. சரி ஹாஸ்பிட்டல்லையாச்சும் போகலான்னா பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் அலோடுன்ட்டாங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லாமல் அவ்வளோ அவஸ்தப்பட்டோம் 2 நாள் குழந்தைங்கள வச்சுக்கின்னு. ஒரு போட்டு விடலை, 2 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்கு போட்டு விடுறாங்க. பாய் 5 பேருக்கு தராங்க, மீதி பேர்லாம் எங்கள் தரையில் படுக்கிறதா? எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி போயிட்டு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. ஏன்னா சுற்றி எங்களுக்கு ஏரி தான் ஃபுல்லாகவே, கல் குட்டை ஆயுது. இந்த பக்கமும் ஏறி இந்த பக்கம் எல்லா தண்ணியும் தந்துக்கிட்டே இப்படி தான் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதுமாரி போட்டுட்டு காவா மாதிரி போட்டுட்டு அப்புறம் ரோடு போட்டு விட்டுருங்க. ஏன்னா ரோடு இங்கே பாருங்க ஃபுல்லாகவே இப்படி தண்ணியாக தான் இருக்குது.
அப்புறம் நிவாரண பொருள்லாம் வந்து மெயின்ல தான் தர மாதிரி எனக்கு தெரியுது, உள்ள வந்து யாருமே வரமாட்டாங்க. இத்தனை நாள் வந்து தண்ணி நின்றுட்டு இருந்தது, அதனால அவ்வளோ பேர் வரல, மெயினே தந்துட்டு இருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வராங்க, தண்ணி போனாதான் எல்லாருமே உள்ள வராங்களே. அப்புறம் இப்போ வந்து இவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு, இப்போ இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. ஏன்னா அரிசி பருப்பு எல்லாமே இருக்கு, ஆனால் சேமியா இருக்கு, அரிசி இருக்கு, அப்புறம் வந்து எண்ணெய், அப்புறம் பிஸ்கட் பாக்கெட், ஊதுவத்தி, அப்புறம் சோப்பு எல்லாமே இருக்கு. பருப்புல கூட கொடுத்துருக்காங்க, பிரெட், அப்புறம் ரவை, இது எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மஞ்சத்தூள் எல்லாமே சமைக்கிற பொருளாக தான் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஓகே, எங்களுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து எங்களுக்கு போகிற மாதிரி வழி பண்ணி விட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து ரோடு போட்டு விட்டுருங்க, அது வரை எங்கள் சிட்டி வந்து கொஞ்சம் இதுவாகும். அதனால் எனக்கு அந்த மூணு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மழை பெஞ்சா உடனே தண்ணி ஏறிவிடும் எங்களுக்கு. செஞ்சுட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரோடு போடணும், ரொம்ப லேட்டாக செய்கிற மாதிரி இருக்குது, டக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ வந்து இப்போ தான் காவாய் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் ரோடு போடணுன்னா ஃபஸ்ட்டு கடனு முடிச்சுட்ருக்கணும். இப்போ எல்லாமே வெயில் டைமில் பண்ணாங்க கடனு முடிச்சிடலாம். இப்போ மழை டைமில் வந்து நீங்கள் நோண்டுறீங்க, அந்த தண்ணியும் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தானே வருது. ஆமாம், மழை டைமில் நோண்டி மழை டைமில் தான் போடுறாங்க, அவசியமாக போடுற மாதிரி தான் போடுறாங்க. இப்போ அவசியமாக போடுறோன்னா இப்போ தண்ணி எங்களுக்கு எப்படி போகும்? இப்போ அவங்க எடுக்கிற தண்ணியும் அதில் தானே போகும், எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருது. பெருங்குடியை சுற்றி இது வந்து மெயின் ஏரியா, ஓஎம்ஆர்னா எல்லாருக்குமே தெரியுது. உள்ளே இதுமாரி ஒரு ஏரியா இருக்குது, பெருங்குடி உள்ளே இதுமாரி ஒரு ஏரியா இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டுது. எல்லாருமே புதுசாக வர மாதிரி தான் பார்க்குறாங்க. இது பெருங்குடிக்குள்ளே ஒரு ஏரியா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்களே தவிர, இதுமாரி ஒரு ஏரியா இருக்குது, இங்கேயும் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரோடு போட்டிங்கன்னா ஓட்டு போடும்போது வந்து கேட்குறீங்க, ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு. அதுமாதிரி நீங்கள் பண்ணிட்டு கேட்கலாம்ல, பண்ணிட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்ல. யார் பஸ் ரோடு போகிறீங்களோ அவங்க தான் எங்களோட ஓட்டு. பஸ் வசதியெலாம் கிடையாது சார், நாங்கள் ஆட்டோவில் 50 ரூபா கொடுத்தா தான் கந்தஞ்சாடிக்கு போவாங்க, 50 ரூபா கொடுத்தா தான் கந்தஞ்சாடிக்கிட்டு விடுவாங்க. பஸ் வசதி இல்லைங்க, தண்ணி ரொம்ப எல்லாம் வீடெல்லாம் ரொம்பிடுச்சு. இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி தான், வேறு எதுவும் வேலை கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து உள்ள வந்து எல்லாம் அந்த இங்கே 2 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திருக்காங்க. மழை வெள்ளம் இதை மாறுமட்டாலும் தண்ணி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வண்டின்றது உள்ளதான் வந்திருக்கு. இதை மாற்ற கன்ஃபார்ம் வரணும், வந்துதான் நல்லது. நடக்காத உடனே சொல்றாங்க, பண்ணாங்க இல்லன்னு சொல்ல வரல, பண்ணாங்க கொஞ்சம் தான் பண்ணி, கொஞ்சம் தான் நடந்திருக்கு. 10 தெருவுன்னு சொல்லி இருக்கிறதுனால 2 தெருவு நடந்திருக்கு, மீதி 8 தெரு இன்னும் பண்ணல. இதுக்கப்புறம் பண்ணலாம், பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நடந்துட்டு இருக்கு, ஏடிஎம்கே டிஎம்கே வேஸ்ட் ரெண்டுமே பண்ணியிருக்கு. உள்ளே வந்தது இந்த கஷ்டத்தில் அனுபவிச்சதுனால சொல்கிறோம். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து முத வண்டி இங்கே வந்துருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வண்டி வருது உள்ளே. கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாருக்கும் முழுசாக கிடைக்கல, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இந்த இப்போ பொருளுக்குன்னு கிடைக்குது தான் உணர்வு, அதுதான் மெயின். இது வந்து எப்படின்னா ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம் தேவை, கண்ணுக்கு 100% நாம் தமிழர் கட்சி வரணும், வந்தால் சந்தோஷம், வந்து எதனால் மாற்றம் வரணும் அதான் தேவை. நான் இங்கே வந்து ஒரு 15 வருஷமாக இருக்கேன் அந்த ஏரியாவில், ஆனால் வந்து வருஷம் வருஷம் எங்கள் வீட்டிலலாம் கண்டிப்பாக தண்ணி வந்தே தீரும், வாசலுக்கு வெளியில் கண்டிப்பாக வந்து முட்டிக்கால அளவுக்கு தண்ணி நிற்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப தண்ணி வந்து வீட்டு உள்ளலாம் தண்ணி வந்து கட்டில் பீரோ எல்லாமே தண்ணி, ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வாட்டி அடுத்த ஆட்சி கண்டிப்பாக நாம் தமிழர் வரணும், அது எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும் கண்டிப்பாக. சென்னை சிட்டிங்கிறது வந்து உலக ஒரு ஃபேமஸான சிட்டி, எந்த நாட்டில் போய் கேட்டாலும் சென்னை சிட்டி இப்படி ஒரு மிகப்பெரிய சிட்டி, ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது, இவ்வளோ தொழில் வளர்ச்சி இருக்குது, இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு கேவலமான ஒரு இடம் இருக்குங்கிறது ஒருத்தர் கூட இது வரைக்கும் யாரும் கண்டுக்கினதும் இல்லை, யாரும் வந்து பார்த்ததும் இல்லை. உலக நாடுகள்லேருந்து பல தலைவர்கள் வராங்க, ஆனால் இப்படி ஒரு இடம் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் இது மெயினாக மக்கள் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன வேணுங்கிறத கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தான் எல்லாமே சொல்லணும். ஆனால் மக்களுடைய கஷ்டங்க வந்து யாருக்குமே தெரியல, வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க, ஆனால் அவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கான வழியை முதல்ல சரி பண்ணணும். அரசாங்கத்துலேருந்து எதுவும் ஒன்றும் பெருசாக செய்யலை, நம்மளை மாதிரி பப்ளிக் வந்து நிறைய உதவத்தான் பண்ணுறாங்க, எந்த குறையும் கிடையாது. ஆனால் அரசாங்கம் வந்து இந்த தண்ணி கிண்ணி போகிறது கொள்றதுக்கு கொஞ்சம் ஒழுங்கான முறையில் எதையும் பார்க்கல. இந்த மாதிரி நம்ம ஆளுங்க 10 பேர் சேர்ந்து போய் தான் காவா வெட்டினாங்க, 10 பேர் சேர்ந்து போய் தான் ஜேஜிபி செஞ்சாங்க, இப்படி தான் போயிருக்கு இந்த ஏரியா. நாங்கள் 25 வருஷமாக இருக்கிறோம் இங்கே, நீங்கள் நிற்கிற மண் வந்து இப்போ 10 அடி மண் நாங்கள் கொட்டிக்கிறோம், பழைய தர 10 அடி கிழக்கு. ஆமாம், புதுசாக கொட்டிக்குது, 10 அடி கிழக்குது, ஒரு ஃப்ளோருக்கு மண் கொட்டிக்கிறோம் நாங்கள், எல்லாம் சொந்த செலவு பண்ணி கொட்டி மோட்டாக்கி வச்சுக்கிறோம்.